Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் முன்துண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து முன்துண்டுல எப்படி ஈஸியா வந்து மூணு டாட் வந்து புடிச்சு தைக்கிறதுங்கறது விளக்கத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து கிராஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைப் இருக்கு. நல்லா ஷார்ப்பான கிராஸ் ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து நல்லா எடுப்பா தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் கிராஸே வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு சும்மா ஃப்ளாட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது நம்ம பேசிக்காகவே நார்மல் கிராஸ் வந்து பெரும்பாலும் எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நம்ம தைக்க போகிறது வந்து நார்மல் கிராஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். அதை மூணு டாட் பிடிச்சி தைச்சிட்டு அதுக்குள்ளே கிராஸ் பட்டி, இதுவே இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதே நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கெட்ட பக்கம் சேமாக வச்சுக்கணும். கழுத்தும் கழுத்தும் ஒட்டி வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். அதே போல் லைனிங் துணியும் சேமாக வச்சுக்கணும். மாற்றி வச்சிடாம கழுத்து சைடு வந்து கழுத்து வர்ற மாதிரி, ஆம்கோல் சைடு ஆம்கோல் வர்ற மாதிரி சேமாக வச்சுக்கணும். இப்போ வந்து நான் பிடிச்சி தைக்க போது வந்து நார்மல் கிராஸ் தான் இப்போ நான் தைக்க போகிறேன். அது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டரை வந்து சென்ட்ரு பண்ணி, ஃபஸ்ட்டு கிராஸு ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம பிடிச்சி தைக்க போகிறோம். அதுக்கு வந்து கிராஸோட அகலம் வந்து 4 இன்ச் வைக்கிறேன். கீழே உயரம் வந்து 3.5 இன்ச் வருது. அதே போல் இந்த சைடும் அகலம் வந்து 4 இன்ச்சு. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம வந்து கிராஸோட அகலம் வந்து குறிச்சுக்கணும், அதுக்கப்புறமா உயரம் குறிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த டாட் போட்டிருக்கேன்ல, இதிலருந்து நல்லா துணியை மார்க் பண்ணி நேராக அப்படி மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா, நேராக இருக்குது. இந்த துணி வந்து கீழே இந்த இப்போ பாருங்கள் ஏற்றி இறக்கி வராமல் இதுவும் நல்லா சேமாக இருக்கணும். இந்த 4 துணி சேமாக வர்ற மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த புள்ளிக்கு நேராக நான் மடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம பிளவுஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சைஸ் பிளவுஸுக்குமே நீங்கள் தைரியமாகவே இந்த கிராஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நான் புள்ளிக்கு நேராக கரெக்டாக மடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மடித்ததுலேருந்து இதனுடைய அகலத்தை நம்ம பார்க்கணும். அகலம் வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். நார்மல் கிராஸ் வேணுங்கிறவங்களுக்கு 1.5 இன்ச் நான் பிடிக்கிறேன். இதை வந்து ரெண்டாக மடித்து 1.5 இன்ச்சு. இப்போ இதிலருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம இந்த கிராஸ் பிடிச்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம இந்த சைடும் பிடிச்சி தச்சுக்கலாம். இதையும் பாருங்க, கரெக்டாக அந்த புள்ளிக்கு நேராக மடிக்கிறேன். இந்த மடிப்புல புள்ளி இருக்கிற மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கணும். இப்போ நம்ம தச்ச அந்த உயரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இதனுடைய அகலமும் 1.5 இன்ச்சு. இந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக அப்படியே கொண்டு வரணும். இங்கேருந்து கீழேருந்து நம்ம தைக்கும் பொழுது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நேராக கொண்டுட்டு வந்து தைச்சிடணும். வளைக்கக்கூடாது. வளைச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உள்ளுக்க பார்க்கும் பொழுது அப்படியே கொம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். அதனால நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் நேராக கொண்டுட்டு வந்துடணும்.
இப்ப பாருங்க, நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், பாருங்க நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கு. எப்போதுமே நம்ம வந்து கீழ் கிராஸ் பிடிக்கும், இந்த சென்டர் கிராஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு டூ டயல், ரெண்டு தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதே போல இதுலயுமே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம ரெண்டு கிராஸ்க்கு ரெண்டு ரெண்டு தையல் போட்டாச்சு, இதுலயே இதுலயும் பிடிச்சாச்சு. ரெண்டாவது கிராஸ் வந்து நல்லா பாருங்க, இந்த நுனி பகுதியில இருந்து இந்த ஆம்கோல் சைடு, ரெண்டாவது கிராஸ் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம பிடிச்சு தைக்கணும். அதுக்கு நம்ம அடியில இந்த மாதிரி விரலை வச்சு கரெக்டா பாருங்க, இந்த நுனி பகுதிக்கு நேரா இதை நேரா அப்படியே மடிச்சுக்கணும். மடிச்சு இந்த ஃபோர் பகுதியுமே ஒரே சேமா இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். பாருங்க, இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நாலு துணியுமே சேமா இருக்கு, ஏத்தி இறக்கி இல்லாம இந்த மாதிரி சேமா இருக்கணும். கரெக்டா நுனி பகுதிக்கு நேரா மடிச்சிருக்கேன். இதனுடைய அகலம் வந்து 1.5 இன்ச் நான் வைக்கிறேன். பாருங்க, இதனுடைய அகலம் 1.5 இன்ச். இதை வந்து ரெண்டா மடிச்சு ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் பிடிச்சி தைக்கிறேன். இதுவும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடணும். அதே மாதிரி நூல் வந்து நம்ம கட் பண்ணும் பொழுது பக்கத்திலே கட் பண்ண கூடாது, கொஞ்சம் வந்து ஒரு கேப் விட்டு நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும் பொழுது பக்கத்திலே கட் பண்ணீங்கன்னா இது வந்து தையல் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லைட்டா வந்து கெட்டி தையல் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம நூலை கட் பண்ணிக்கணும். இங்க வந்து பக்கத்திலே கட் பண்ணிக்கணும். அப்பப்ப இந்த பிசுறு நூல்லாம் கட் பண்ணீங்கன்னா நீட்டா இருக்கும். இப்ப நம்ம ரெண்டாவது கிராஸ் தச்சாச்சு, இதே மாதிரி நம்ம இந்த சைடும் தச்சுக்கலாம். அடியில பாருங்க, நான் கையை அடியில கொண்டுட்டு போய் இந்த நுனி பகுதியில இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் நேரா அப்படியே மடிச்சு அப்படியே நம்ம தைக்க போறோம். இதுக்கு அதே போல 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிராஸும் புடிச்சு தச்சுட்டோம். மூணாவதா இது ரெண்டு பாருங்க, இந்த ரெண்டு டாட்டுக்கும் இடையில வந்து நம்ம புடிச்சு தைக்கணும். நம்மளுக்கு பார்க்கும் போது அக்கனா மாதிரி நம்மளுக்கு ஷேப் வரும். இதனுடைய பகுதியுமே ஏத்தி இறக்கி வராம பாருங்க, நாலு துணியும் சேமா இருக்கணும். இதனுடைய கேப்பும் நம்மளுக்கு 1.5 இன்ச் வச்சுக்கணும். பாருங்க, 1.5
இப்போ இந்த எஸ்டா உள்ள துணியை வந்து அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் போல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்படியே கிராஸாக அந்த கீழே உள்ள கொஞ்சம் துணியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே போல் இந்த சைடும் கொஞ்சம் கிராஸாக அப்படியே கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய கப் ஷேப்பில் உள்ள மூணு டாட்டுமே அழகாக நச்சுன்னு வந்திருக்கு. இது வந்து நார்மல் கிராஸ் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் தைக்கலாம். அந்த கீழ் கிராஸோட அகலமும் உயரமும் அந்த இது மட்டும்தான் உங்களுக்கு மாறுபடும் எந்த சைஸுக்காக இருந்தாலும். இப்போ அடுத்ததாக நம்ம கிராஸ் பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பீஸ்க்கு மட்டும் நான் கொஞ்சம் துணி கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அதை தனியாக வச்சிடலாம். அது ரெண்டு கீழே வர்ற மாதிரி உயரம் வந்து கரெக்டாக ரெண்டும் ஒட்டி வர்ற மாதிரி கீழே வச்சுருவோம். அந்த ஜாயிண்ட் கொடுத்த துணியை கீழே வச்சிடலாம், ஜாயிண்ட் இல்லாத துணியை வந்து மேலே ரெண்டு பீஸ் வச்சுருவோம். அதுலேயும் கொஞ்சம் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து நீங்கள் வச்சிடணும் கரெக்டாக. அதுக்கு மேலே வந்து நான் இந்த பக்கம் ரெண்டு பீஸ் அந்த சைடு ரெண்டு பீஸ் கொடுத்து அந்த கிராஸ் பட்டி வந்து நல்லா கெட்டியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நல்லா கனமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தைக்கிறேன். இந்த நாலு துணியையுமே வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துடணும். அதே போல் இந்த துணி நாலு பீஸையும் வச்சு ஒரு அரை இன்ச்சு பிசுறு தள்ளி மடிக்கணும். பிசுறு விட்டு தையல் போட்டுக்கணும். அந்த கிரே கலர் துணி வந்து நடுவில் வர்ற மாதிரி, இது நல்ல துணி வந்து மேலே கிளை வர்ற மாதிரி அப்படியே நம்ம ரெண்டாக மடித்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தச்சு வந்தோம்னா அந்த கிராஸ் வந்து நல்லா எடுப்பாக தூக்கி கொடுக்கும். ரெண்டாவது வந்து அந்த கிராஸ் வந்து கிராஸ் பட்டி வந்து கீழே சுருளாமல் அப்படியே கிச்சுன்னு நல்லா ஸ்டிப்பாக நிற்கும்.